சுப்பு, அலாஸ்காவின் அலையாத்தி காட்டுல இருக்கிற அலையாத்தி தீவு, இங்க இருந்து நான் எப்படி உயிர் பிழைக்கிறதுங்கறத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஒரு நாள் ஃபுல்லும் இங்க இருந்து இப்பதான் ஹெலிகாப்டர்ல என்னோட டீம் இறக்கி விட்டு போறாங்க. எப்படி உயிர் பிழைச்சுங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சதுப்பு நிலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். சுத்தி பாக்குற ஒரு 2000 ஏக்கர் பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அலையாத்தி தீவோட கடற்கரைக்கு வந்திருக்கோம். அப்படி தீவோட கடற்கரை ஓரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே சாய்ந்து கிடக்கிற மரங்கள் எல்லாம் புயலால் அடிச்சுட்டு வரப்பட்ட மரம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா புயலால் பார்த்தீங்கன்னா 20,000 பேர்கள் வந்து உயிர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான உணவு நம்மளே வந்து தேடிக்க போகிறோம். அந்த சைடு போய் பார்ப்போம் ஏதாச்சும் உணவு கிடைக்குதா இல்லையான்னு. என்ன உயிர் பிழைக்கும் சாதனங்கள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் என்னென்ன பொருள் முதல்ல நம்ம என்ன எடுத்து வந்திருக்கோம்னா ஒரு வாட்டர் எடுத்து வந்திருக்கோம். ஒரு ரப்பர் குடுவை நம்ம வந்து வச்சிருக்கோம். இது எப்போதுமே நம்ம வந்து கூடிய எடுத்துட்டு வருவோம். இது நமக்கு வந்து எப்போதும் உயிர் பிழைக்குமா உழைப்பு இருக்கும் சாதனம். இது இது உள்ள தண்ணி இருக்குது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இங்க வந்து தண்ணி கிடைக்காதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்திக்கணும். தண்ணி கிடைக்காதனால நம்ம வந்து இதுலயே திரும்ப நம்ம வந்து கட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம். அடுத்து எப்போதுமே நம்ம வந்து கையோட கொண்டு வரது பாத்தீங்கன்னா இந்த பிளிண்ட். இது எதுக்காகனு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயருக்காக நம்ம யூஸ் பண்றோம். இப்ப போட்டு கிட்ட ஏதாச்சும் போனுச்சுன்னா நம்ம வந்து ஃபயர் சிக்னல் இதை வந்து இதால பத்த வச்சுதான் நம்ம வந்து ஃபயர் உருவாக்கி அவங்களை நம்ம கூப்பிட முடியும். ஒரு குண்டா இது எதுக்காக எடுத்து வந்திருக்கோம்? மீனு கீனு ஏதாச்சும் கிடைச்சதுன்னு போட்டு நம்ம வந்து பொறிச்சு சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு வருவோம். காட்டு எருதுன்னு நினைக்கிறேன். காட்டு எருதோட மண்டை வந்து கிடக்குது. எப்படின்னா இங்க ஏதோ ஒரு வேட்டை விலங்கு இது வந்து வேட்டையை அடி தின்னுட்டு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. இது வந்து இப்பதான் சாப்பிடுறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு பல்ல பாருங்க. காட்டு ஓ இதை பாருங்க, இது ஏதோ ஒரு காரணத்தால இறந்துருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு விலங்கு வேட்டையை அடி தான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய வந்து எருதோட கால் தடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க. பின்னாடி சைடு பார்த்தாலும் தெரியும். இதோட சாணம் வேற கிடக்குது. அந்த தீவோட இந்த சைடுல இருக்கோம். இதோட மறுபக்கத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அந்த தீவோட அந்த சைடு போனாதான் நமக்கு வந்து வேட்டையாட முடியும். மீன்கள் வச்சு கிடைக்கலாம். நன்றி.
அடிக்க போறப்ப. ஐயோ ஐயோ என்னாச்சு இல்லையா, என்னோட ஆயுதம் போயிடுச்சு, நான் எப்படி மீன் பிடிக்கணும் தெரியல, என்னோட ஆயுதம் தண்ணியில போயிடுச்சு, இப்ப நான் உணவு எப்படி ரெடி பண்றது தெரியல, ஓ என்னோட ஆயுதம் போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது, என்னோட மீனும் பிடிக்க முடியாம போயிடுச்சு, இப்ப நான் வீர உணவு எப்படியாச்சும் ரெடி பண்ணி ஆகணும், மண்ணை தோண்டி அதுக்கு சிப்பி வச்சு எடுத்து நைட்டு உணவு நம்ம வச்சுக்கோம். ஓ சிப்பி சிப்பி கடிச்சிச்சு, நிறைய சிப்பி இருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய விஷயம் அலையில அடிச்சுட்டு வந்துருக்கு. பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல பாத்தீங்கன்னா அடிபட்ட அடுப்பு பத்த வைக்கிறது நம்ம வந்து பில்லு தேவைப்படுது. இந்த மாதிரி மிருதுவான காஞ்சி போன பில்லுனா வந்து உடனே நம்ம வந்து பிளிண்டர் தேய்ச்ச உடனே பத்திக்கும். அதனால நிறைய தேவைச்சுக்கிறேன். பிரத்யேகமான உணவு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மட்டியில உள்ள அந்த இறைச்சி பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப புரோட்டீன் அதிகமா தரும். ஆனா நம்ம ரொம்ப நாள் நம்ம நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இது அதிகமா இருக்கும் எனர்ஜி. பாருங்க ஒன்னு உடஞ்சிருக்கு. சட்டி எங்கேருந்து வந்து நீங்க வந்து எல்லாரும் கேட்கலாம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து காட்ட மறந்துட்டு நம்மளோட பை ஒன்று பின்னாடி மாட்டுதுமே. அந்த பை உள்ள ஒரு சட்டி ஒரு கிண்ணம் அது மட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னாடி பக்கம் அந்த பவுச்சில் வந்து தண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து உணவு ரெடி பண்ண போறோம். நமக்கு ஒரு ரெண்டு மீன் மீன் கிடைச்சது. அந்த மீனையும் நம்ம வந்து இந்த மாதிரி குச்சில கொத்து அப்படி நெருப்புல சுட்ட இந்த மாதிரி இந்த இறைச்சியை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து மாதிரி கோத்து ஒரே இதாக நம்ம வந்து கோத்து கோத்து வச்சு அப்படியே நெருப்பில் சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். ஏன்னா அதில் வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்குதுனால அதில் கிருமிகள் இருந்தாலும் இருக்கும். அதனால சொல்லிட்டு நம்ம நல்லா நெருப்பில் சுட்டு நல்லா அதுனா வந்து அதில் உள்ள கிருமிகள்லாம் போனோன்னா நமக்கு வந்து நல்லா உடம்புக்கு நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதில் இது நல்லா நம்ம இப்போ வந்து சிப்பியை நம்ம வந்து திரும்ப அந்த இறைச்சியை நம்ம வந்து கோத்து நல்லா சூடாக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அந்த பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனை நம்ம வந்து உணவு சுவைச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு தேவலாம். அந்த ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இல்லை. இது வந்து இப்போதைக்கு உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் தான் எதுவாக இருந்தாலும். இப்போ அடுத்து நம்மளோட இறைச்சி நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குது. சிப்பி இறைச்சி அதையும் நம்ம வந்து சுவைச்சிடலாம். நல்லா இதாகட்டும். அது லைட்டாக பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது மட்டும் வெந்திருக்குது. ஆகும் நம்மளோட பாருங்கள் உணவு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஆஹா எந்த சைட்லையா
வா, தொட சுவை. இந்த ஆட்டோட கொழுப்பு பச்சை கொழுப்பு சாப்பிடுவது போல இருக்குது. ஆஹா, இரவு நம்ம வந்து இங்கதான் தங்க போறோம். நம்ம படுக்கை எங்கதான் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து சுத்தி பாத்தீங்கன்னா வந்து செடி இது அடைச்சிருக்கு. எந்த ஒரு காட்டு விலங்கு நம்ம நெருங்கி வராத மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து படுக்கை ரெடி பண்ணிடலாம். காலையில பரவாயில்லையா, நம்ம வந்து படுத்தாச்சு, படுக்க ரெடி பண்ணி வந்து விடுஞ்ச உடனே நமக்கு வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது வச்சு வழி இருக்கா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து மழை பெய்யாமலேயே இப்போ கிளைமேட் இருக்கு. இரவுல மழை வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. வேற வந்து நள்ளிரவு ஆயிடுச்சு. வேற இங்க வந்து கொசு கடியால தூக்கம் வேற வரமாட்டேங்குது. அது இல்லாம இங்க விலங்குகள் சத்தம் மாதிரி என்னென்னமோ கேட்டுட்டு இருக்குது. வேற இடி வேற இடிக்குது. மழை வருமா என்னன்னு தெரியல. நாளைக்கு இருப்பனா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கிறதுனால விழிஞ்சிச்சுன்னா எந்திரிச்சு நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து மேற்கொள்ளணும். விடிஞ்சவொடனே அந்த சைடில் இருக்கிற கரைக்கு போயிட்டு ஏதாச்சும் போட்டு கேட்டு போகுதா என்னன்னு பார்த்துட்டு தப்பிக்க முடியுமான்னு பார்க்கணும். சரி, பாய், குட் நைட். இது போட் சவுண்ட் கேக்குது. பேக் பேக் போட் சவுண்ட் கேக்குது. தூரத்துல ஒரு போட்டு வருது. ரோட ஃபயர் வந்து பத்திடுச்சு. நம்மளோட ஃபயர் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. சிக்னலுக்கு நம்ம வந்து மேல வந்து இதை வச்சிச்சு. முகம் அதிகமா வரும். தூரத்துல ஒரு போட்டு வருது. நம்ம சிக்னல பத்தி. போட்டு திரும்புது. நம்மளை பார்த்து திரும்ப நினைக்கிற கை காட்டுறாங்க. நம்மளை நோக்கி கை. போயிட்டு